Hi, hello friends. Vanakkam. 20 ரூபாய் மட்டுமே செலுத்தி 2 லட்சம் தரக்கூடிய மத்திய அரசினுடைய ஒரு ஸ்கீம் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணல அப்படினா உடனே subscribe பண்ணுங்க. கூடவே மறக்காம bell icon-ஐ click பண்ணி all-ங்கறத select பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல் அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய குடிமக்கள் எல்லாருமே குறைந்த பிரீமியத்துல ஆக்சிடென்டல் லைஃப் இன்சூரன்ஸ் கவரை எடுக்கணும்ங்கற நோக்கத்துல மத்திய அரசு கொண்டு வந்த ஸ்கீம் தான் பிரைம் மினிஸ்டர் சுரக்ஷா பீமா யோஜனா. இந்த ஸ்கீம்ல ஒரு வருஷத்துக்கு 20 ரூபாய் மட்டுமே செலுத்தி 2 லட்சம் ரூபாய்க்கான ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்க எடுக்கலாம். இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா ஸ்கீம்ல எங்கெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல உள்ள பேங்க் அல்லது போஸ்ட் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேவிங் அக்கவுண்ட் இருக்கணும். அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமினுடைய இயர்லி பிரீமியம், அதாவது வருடத்திற்கு ஒவ்வொரு முறையும் 20 ரூபாய் உங்களுடைய சேவிங் அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் முறையில கட் பண்ணுவாங்க. சோ இந்த காரணத்தினாலேயே அக்கவுண்ட் ஹோல்டருக்கு கண்டிப்பா ஒரு சேவிங் அக்கவுண்ட் இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் இந்த பாலிசிக்கு 20 ரூபாய் பிரீமியம் அமௌண்ட் கட் பண்றதுனால ஒவ்வொரு வருடமும் இந்த பாலிசி ரெனியூவல் ஆகும். அக்கவுண்ட் ஹோல்டர், அதாவது பாலிசி ஹோல்டர் ஆக்சிடென்ட் மூலமா இறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நாமினிக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்குவாங்க. இந்த பாலிசியை வாங்குவதற்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய 18 வயதுல இருந்து 70 வயதுக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம். ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய சேவிங் அக்கவுண்ட்ல இருந்து 20 ரூபாய் கட் பண்ணுவாங்க. ஒரு நபர் ஒரே ஒரு பாலிசியை தான் இந்த ஸ்கீம்ல எடுக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட பாலிசியை இந்த ஸ்கீம்ல வாங்க முடியாது. இந்த பாலிசியினுடைய கவரிங் பீரியடா 1 ஜூன்ல இருந்து 31 மே வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் மே மாதம் உங்களுடைய சேவிங் அக்கவுண்ட்ல இருந்து 20 ரூபாய் கட் பண்ணுவாங்க இந்த பாலிசிக்கான ரினியூவல் அமௌண்டா. அடுத்து இந்த பாலிசி 1 ஜூன்ல இருந்து 31 மே வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ரினியூவல் ஆகும். அடுத்து வெயிட்டிங் பீரியட், இந்த பாலிசியில எந்த விதமான வெயிட்டிங் பீரியடும் இல்லை. இன்னைக்கு இந்த பாலிசியை வாங்கினதுக்கு அப்புறம் நாளைக்கு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்துல அவங்களுடைய நாமினி இந்த பாலிசி மூலமா 2 லட்சம் ரூபாய் பெறலாம். இந்த பாலிசியை நீங்க எப்ப வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம், மறுபடியும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பாலிசிக்கான பிரீமியம் அமௌண்ட்டை கட்டாம விட்டாலே இந்த பாலிசி ரினியூவல் ஆகாது. மறுபடியும் நீங்க ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா 20 ரூபாய் செலுத்தி எப்ப வேணாலும் இந்த பாலிசியில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாலிசிக்கான பிரீமியம் அமௌண்ட்டை உங்களுடைய 70 வயது வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் நீங்க டெபாசிட் பண்ணணும். 70 வயதுக்கு அப்புறம் இந்த பாலிசியில எந்த விதமான மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து டெத் அண்ட் டிசாபிலிட்டி பெனிஃபிட்ஸ், பாலிசியை வாங்கினதுக்கு அப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் ஆக்சிடென்ட் மூலமா இறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நாமினிக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்குவாங்க. டெத் பெனிஃபிட் மட்டும் இல்லாம டிசாபிலிட்டி பெனிஃபிட்டும் இந்த பாலிசியில வழங்குறாங்க. என்னென்ன டிசாபிலிட்டிஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட்டை வழங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சிடென்ட் மூலமா 2 கண்கள், 2 கைகள், 2 கால்கள் இழந்தாலோ இந்த பாலிசி மூலமா 2 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணலாம். அதுவே 1 கண், 1 கை, 1 கால் ஆக்சிடென்ட் மூலமா இழந்தாங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாயை இந்த பாலிசி மூலமா கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். எந்தெந்த விதமான இறப்புகளை இந்த பாலிசியில கவர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். எனி வெஹிக்கிள் ஆக்சிடென்ட், அதாவது ரோடு ஆக்சிடென்ட், ட்ரெயின் ஆக்சிடென்ட், ஃபிளைட் ஆக்சிடென்ட்டை இந்த பாலிசி மூலமா கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் எர்த்குவேக், ஃப்ளோடு, பூகம்பம், மழை வெள்ளம் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ல இறந்தாலும் இந்த பாலிசியில கிளைம் பண்ணலாம். எனி அதர் ஆக்சிடென்ட் லைக் ஸ்னேக் பைட், ஃபாலிங் ஃப்ரம் ட்ரீ, அதாவது பாம்பு கடித்து இறந்தாலோ இல்ல மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்தாலும் அந்த கண்டிஷன்லயும் இந்த பாலிசிக்கான அமௌண்ட்டை கிளைம் பண்ணி வாங்கலாம். இந்திய குடிமக்கள் மட்டும் இல்லாம NRIs, அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியனும் இந்த பாலிசியை வாங்கலாம். ஸோ நீங்க இந்த மத்திய அரசினுடைய 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது பேங்க்ல இந்த பாலிசியை வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.